வணக்கம், இது உங்கள் பிருந்தாவனம் மீடியா. பெண்களை முனி பிடிச்சா என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்து முறையில் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு சிறப்பம்சத்தையும் ஒவ்வொரு குணாதிசத்தையும் கொண்டிருக்காங்க. ஒவ்வொருவரும் அவங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை கும்பிடுறாங்க. ஆனால் முனியை மட்டும்தான் பயம் கலந்த பக்தியோடு கும்பிடுவோம். எல்லா கோவில்குள்ளேயும் பெண்கள் கருவறை வரைக்கும் உள்ளே போய் சாமி கும்பிடலாங்க. மித்த கோவிலில் போய் சாமியை குளிக்க வைக்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, இல்லை பூ மாலை சூடுறது, இதெல்லாம் செய்கிற மாதிரி முனி கோவிலுக்குள்ளே போய் பெண்களால் இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா பெண்களை முனி பிடிச்சிருவாருன்ற பயம்தாங்க. எல்லா கோவில்லையும் கடவுள் நம்ம மேலே இறங்கி நமக்கு அருள் புரிந்தா அது நமக்கு சந்தோஷந்தாங்க. ஆனால் முனி கோவிலுக்கு போகிறவங்க தம் மேலே முனி இறங்கிடக்கூடாதுன்னு தாங்க நினைப்பாங்க. மித்த கடவுள்களெல்லாம் ஒருவர் மேலே இறங்குனா வந்து தாங்க போவாங்க. ஆனால் முனி மட்டும் யார் மேலே இறங்குறாங்களோ அவங்க கூடவே தங்கிடுவாருங்க. முனி கூடவே தங்கிட்டாருன்னா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இருக்காதுங்க. அதாவது கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாதுங்க. யார் மேலே முனி இறங்கியிருக்காரோ அவங்களோட வாழ்க்கை துணையவே போட்டு தள்ளிடுவாருன்னு தாங்க சொல்லுவாங்க. ஒரு கன்னி பெண் மேலே முனி இறங்கியிருக்காருன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பெண்ணை யாருமே திருமணம் பண்ணிக்க முன்வரவே மாட்டாங்க. அப்படி சிலருக்கு திருமணமே நடக்காமல் இருந்திருக்குங்க. அப்படி மீறி முனி இறங்கினாலும் முனியோட அருள் இருந்தால் மட்டும்தாங்க அவங்களுக்கு திருமண யோகமே இருக்கும். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எந்த குழந்தை பிறந்தாலுமே 30 நாள் கழிஞ்ச உடனே 31வது நாள் முனி கோவிலுக்கு போய் முனி பாதத்துக்கு கீழே அந்த குழந்தைய போட்டு முனி நீதான் என் குழந்தைய காத்து கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி வருவாங்கங்க. ஏன்னா முனியை தாண்டி எந்த ஒரு துர்சக்தியாலையும் குழந்தைய நெருங்க முடியாது. அவ்வளோ பக்தியாக முனி கோவிலுக்கு அடிக்கடி போய் வணங்கி வந்தவங்க பெண்கள் பூப்படையும் வயது வரும்போது, அதாவது ஒரு 13 வயசுலேருந்து திருமணம் ஆகும் வயசு வரைக்கும் அடிக்கடி முனி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எப்பயாவது ஒரு முறை முனி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. முனி வானத்துக்கும் பூமிக்கும் விட்டாவெளியில் நடப்பாருங்க. அவர் இருக்கிற பக்கம் மதியான நேரமோ அல்லது சாயங்காலத்துக்கு மேலே யாரும் அடிக்கடி போக மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் பிருந்தாவனம் மீடியா. நன்றி, வணக்கம்.